ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம பாக்ஸ்லேருந்து பீசஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, பீசஸ்லேருந்து ஸ்ட்ரிப்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மளிகை கடையிலேயோ பார்த்தீங்கன்னா, கோல்டு வின்னர் ஒரு பாக்ஸாக வரும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பீசஸ் இருக்கும், இல்லை 15 பீசஸ் இருக்கும். இவங்க ஒவ்வொரு பீஸுமே வந்து தனித்தனியாகவும் சேல் பண்ணுவாங்க. யாராவது வந்து மொத்தமாக கேட்டாங்க, இல்லை ஹோல்சேலாக வந்து சேல் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப பாக்ஸஸாகவும் சேல் பண்ணுவாங்க. இந்த யூனிட் கன்வர்ஷனை நம்ம டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்போர்ட்ஸில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரை இப்போ லாகின் பண்ணுறேன். இப்போது நம்ம பாக்ஸ் கிரியேஷன் அப்புறம் பீசஸ் கிரியேஷனுக்கு மாஸ்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ட்ரி போகலாம். மாஸ்டர்ஸில் ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரி போயிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துப்போம். கோல்டு வின்னர் ஒரு 1 லிட்டர் வந்து இப்போ ஒரு பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 12 லிட்டர் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு தனித்தனி பேக்கிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, கோல்டு வின்னர்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூனிட்டில் வந்து பாக்ஸ்னு போடுறோம். இந்த பாக்ஸில் மொத்தமாக வந்து ஒரு 12 பீசஸ் இருக்குது. ஸோ வந்து இங்கே யூனிட்டில் 12 மென்ஷன் பண்ணிடுறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1200. அதுக்கப்புறம் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எம்ஆர்பி ரேட்டில் வந்து ஒரு 1300 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், இது வந்து பீசஸாக நம்ம சேல் பண்ண போகிறோம். பீசஸாக சேல் பண்ணுறப்ப பிசிஎஸ்ன்னு கொடுக்குறேன், இல்லை நீங்கள் உங்களோட சாய்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் யூனிட்டில் வந்து 1 கொடுக்குறேன். ஒரு யூனிட் வந்து 115 ருபீஸ் வச்சுக்கோம். 125ங்கிறது சேல் ரேட்டில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எம்ஆர்பியில் வந்து 130 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, இதில் வந்து டாப் ஆஃப் த பாக்ஸ் எதுவோ அதை வந்து இந்த பேரண்ட்டுங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போது பாக்ஸு தான் வந்து நமக்கு டாப், ஏன்னா வந்து பாக்ஸுக்குள்ளேருந்து தான் நம்ம பீசஸ் வந்து எடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிப்ஸ் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னா கீழே அடுத்தடுத்து யூனிட்ஸ் வந்து பிரிச்சுக்கிட்டே போகலாம். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை சேவ் கொடுத்துட்றோம். ஸோ இதில் ஓப்பனிங் குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, மொத்தமாக வந்து இந்த பாக்ஸில் வந்து ஒரு 10 பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குன்னா 10 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீசஸில் வந்து ஒரு 5 இருக்குன்னா 5 கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை வந்து இப்போ எஃப்2 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரீட்டெயில் பில்லிங் விண்டோவுக்கு வரும். இப்போ நான் கோல்டு வின்னர்னு டைப் பண்ணுறதுக்கு 2 லெட்டர் டைப் பண்ணுறேன். கோல்டு வின்னர்னு காமிக்குது. இதில் வந்து பாக்ஸாக இல்லை பீசஸாக நீங்கள் சேல் பண்ண போகிறீங்களாங்கிறத வந்து பாப்பில் காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸில் வந்து மொத்தம் வந்து ஒரு 5 பாக்ஸஸ் வந்து சேல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பீசஸ் வந்து சேல் பண்ண போவேன். பீசஸில் வந்து ஒரு 2 பீசஸ் வந்து சேல் பண்ணுறோம். இந்த பில்லிங்கை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சேல் பண்ண ஐட்டத்தை பார்க்கணும்னா ரிப்போர்ட்டில் போயிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கில் பேரண்ட் சைல்டு ஸ்டாக் இதை கிளிக் பண்ணுங்கள். மொத்தமாக கோல்டு வின்னரில் 10 பாக்ஸஸ் இருந்துச்சு. 10 பாக்ஸஸில் 5 வந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு இங்கே பாக்ஸுன்னு கொடுத்துருக்கோம். மொத்தமாக வந்து க்ளோசிங் குவான்டிட்டி 60 இருக்குது. ஒரு பாக்ஸுக்கு 12 யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ ரிமைனிங் சேல் போக நமக்கு 5 பாக்ஸஸ் தான் இருக்குது. 5 × 12 = 60 வந்து க்ளோசிங்கில் இருக்குது. இப்போ லூஸில் வந்து 5 ஐட்டம்ஸ் வந்து ஓப்பனிங்கில் நம்ம காமிச்சிருக்கோம். 5 ஐட்டம்ஸில் 2 ஐட்டம்ஸ் வந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ க்ளோசிங் வந்து 3 காமிக்குது. டோட்டலாக வந்து 63 பீசஸ் வந்து நமக்கு வந்து க்ளோசிங்கில் இருக்குது. இந்த 63 பீஸையும் வந்து நம்ம பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது மொத்தம் 5 பாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக க்ளோசிங் குவான்டிட்டி வந்து 3 இருக்குது. சரி, மறுபடியும் இதில் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் பில் கேட்டகரியில் வந்து பர்ச்சேஸுங்கிறத மாத்துறேன். கோல்டு வின்னர் வந்து ஒரு 20 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணதாக வச்சுக்கலாம். 1100 அந்த ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதாக நம்ம வந்து போடுவோம். இதுக்கான பில் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எஃப் 1 கொடுத்து இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரிப்போர்ட்டுக்கு வாங்க. ரிப்போர்ட்ஸில் வந்து
க்ளோசிங் ஸ்டாக்ல பேரண்ட் சைல்டு ஸ்டாக் இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம 20 குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 20 குவான்டிட்டியில் 5 குவான்டிட்டி ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு, ஸோ 15 குவான்டிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி ஓப்பனிங் குவான்டிட்டியில் ஒரு 10 குவான்டிட்டி இருக்கிறதுனால மொத்தமாக வந்து 25 குவான்டிட்டி வந்து பாக்ஸில் இருக்குது. பீசஸில் கால்குலேட் பண்ணோம்னா மொத்தம் வந்து 300 பீசஸ் இருக்குது. 25 பாக்ஸு பீசஸில் வந்து மொத்தம் 3 பீசஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்லேயே இன்னும் மல்டிபிள் வேரியன்ஸ் கூட பிரிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க, இல்லை என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், டைரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.